हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इनकी पाती तमिल वंदु नूल नूल आसरियर कल्लां पातित वरंदुंदो आदोड पार्ट टू वीडियो दा इदु। फर्स्ट पार्ट आलरेडी वंदु पोट्रुकें, डिस्क्रिप्शन बॉक्स ला लिंक इरुक्कु, इल्ला कमेंट सेक्शन ला पिन पन्नियिरुक्केन, पार्त्तु पडिच्चुकोंगा। ओके, स्ट्रेटा वीडियो को पोगला। इप्पो पातिंगना फर्स्ट क्वेश्चन वंदु कंबरामायणम। कंबरामायणोडैय नूलासिरियर वंदु कंबर। கம்பராமாயணத்தோட நூலாசிரியர் கம்பர், தமிழில் வந்து கம்பர். கம்பர் தன் நூலுக்கு இட்ட பெயர் என்னன்னா, கம்பர் வந்து தன் நூலுக்கு இட்ட பெயர் ராம அவதாரம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வடமொழி இராமாயணம். வடமொழியில் இராமாயணம் இயற்றியது வந்து வால்மீகி. மகாபாரதம் வந்து வடமொழியில் வியாசர், அதாவது வேத வியாசன்னு சொல்லுவாங்க. மகாபாரதம் வடமொழி வியாசர், வேத வியாசர். தமிழில் மகாபாரதத்தோட நூலாசிரியர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆழ்வார். அடுத்தது கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணியோட நூலாசிரியர் வந்து ஜெயங்கொண்டார். கந்த புராணம், கந்த புராணம் வந்து கச்சியப்ப சிவாச்சாரியர். கந்த புராணம் வந்து கச்சியப்ப சிவாச்சாரியர். ஸோ கந்த புராணத்துக்கு யார்? கச்சியப்ப சிவாச்சாரியர். அடுத்தது நலவெண்பா. நலவெண்பா வந்து புகழேந்தி புலவர். நலவெண்பாவோட நூலாசிரியர் வெற்றி வேர்க்கை. வெற்றி வேர்க்கை நைடதம். வெற்றி வேர்க்கை நைடதம் வந்து அதிவீரராம பாண்டியனார். அதிவீரராம பாண்டியனார். அடுத்த கேள்வி பெரிய புராணம். பெரிய புராணம் வந்து சேக்கிழார். பெரிய புராணத்தோட நூலாசிரியர் வந்து சேக்கிழார். திருவிளையாட புராணம் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாட புராணம் வந்து பரஞ்சோதி முனிவர். அதுக்கப்புறம் ஷீரா புராணம் உமரு புலவர். ஷீரா புராணத்தோட நூலாசிரியர் யார்? உமரு புலவர். ஓகே. அடுத்தது காஞ்சி புராணம். காஞ்சி புராணம் வந்து சிவஞான முனிவர். காஞ்சி புராணத்தோட நூலாசிரியர் வந்து சிவஞான முனிவர். அடுத்தது வில்லிபுத்தூரார். வில்லிபுத்தூரார் வந்து வில்லி பாரதம். நேமிநாதம் குணவீர பண்டிதர். நேமிநாதம் வந்து குணவீர பண்டிதர். நேமிநாதத்தோட நூலாசிரியர் வந்து குணவீர பண்டிதர். அடுத்தது நன்னூல். நன்னூல் வந்து பவணந்தி முனிவர். தொல்காப்பியம் வந்து தொல்காப்பியர். தொல்காப்பியம் வந்து தொல்காப்பியர். ஓகேங்களா, இந்த தொல்காப்பியர். அடுத்தது ரஷ்ய யாத்திரிகம். ரஷ்ய யாத்திரிகம் வந்து ஏச்சே கிருஷ்ணப்பிள்ளை. அடுத்தது திருப்பாவையை ஏற்றியது வந்து ஆண்டாள். அடுத்தது திருப்புகழ் பார்த்திங்கன்னா அருணகிரி நாதர். அடுத்தது திருவருட்பா ராமலிங்க பிள்ளை. திருவருட்பா வந்து ராமலிங்க பிள்ளை. அடுத்தது திருமந்திரம். திருமந்திரம் வந்து ராம திருமூலர். அப்புறம் பார்த்திங்கன்னா திருத்தக்க தேவர். திருத்தக்க தேவர் வந்து நரி விருத்தம் சீவக சிந்தாமணி. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணி வந்து அதோட நூலாசிரியர் வந்து திருத்தக்க தேவர். அடுத்தது குற்றால குறவஞ்சி. குற்றால குறவஞ்சி வந்து திரிகூட ராசப்ப கவிராயர். திரிகூட ராசப்ப கவிராயர். அடுத்தது பெருங்கதை. பெருங்கதை வந்து கொங்கு வேளிர். பெருங்கதையோட ஆசிரியர் வந்து கொங்கு வேளிர். அடுத்தது இராவண காவியம். இராவண காவியம் வந்து புலவர் குழந்தை. இராவண காவியத்தோட நூலாசிரியர் வந்து புலவர் குழந்தை. இராவண காவியம் கடல் புறா சாண்டிலியன். சாண்டிலியன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாண்டிலியன் வந்து நிறைய நூல்கள்லாம் எழுதியிருப்பார். அது வந்து நமக்கு செட் செட்டாக வந்து வரக்கூடிய வீடியோஸ்லலாம் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, கடல் புறாவோட நூலாசிரியர் யாருன்னா சாண்டிலியன். அடுத்தது மோகமுல். மோகமுல் வந்து தி ஜானகி ராமன். மோகமுல் வந்து தி ஜானகி ராமன். அடுத்தது பெத்தலேகம் குறவஞ்சி. பெத்தலேக குறவஞ்சி வந்து வேதநாயக சாஸ்திரி. வெத்தலேக குறவஞ்சியோட நூலாசிரியர் வந்து வேதநாயக சாஸ்திரி. அடுத்த கேள்வி நரி விருத்தம். ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்தோம், இப்போ மறுபடியும் வந்து நரி விருத்தம் வந்திருக்கு. திருத்தக்க தேவர். நரி விருத்தத்தோட நூலாசிரியர் வந்து திருத்தக்க தேவர்.
அடுத்த கேள்வி, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் வந்து கால்டுவெல். மனோன்மணியம். மனோன்மணியத்தோட நூலாசிரியர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. நாடகவியல். நாடகவியல் வந்து பரிதுமார் கலைஞர். இந்த கொஷின்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த நாடகவியல்ன்றது. அடுத்தது மண்ணின் சிறுத்தேர். மண்ணின் சிறுத்தேர் மு கதிரேசன் செட்டியார். அந்த பண்டிதமணி மு கதிரேசன் செட்டியார். அடுத்தது கேள்வி, முதல் நாவல், அதாவது தமிழில் தோன்றிய முதல் நாவல் வந்து இதுவும் முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. பிரதாப முதலியார் சரித்திரம், வேதநாயகம் பிள்ளை. இதில் வரக்கூடிய ஆண்டுகளும் முக்கியம். 1879 தமிழில் தோன்றிய முதல் நாவலாக இருக்கக்கூடியது பிரதாப முதலியார் சரித்திரம், வேதநாயகம் பிள்ளை, 1879. அடுத்தது இரண்டாவது நாவல் பார்த்திங்கன்னா கமலம்மாள் சரித்திரம், அதோட நூலாசிரியர் ராஜமையர், 1896. அதுக்கப்புறம் மூன்றாவது நாவல் பார்த்திங்கன்னா பத்மாவதி சரித்திரம், மாதம். ஓகேங்களா, இதுதான் வந்து அதோட ஆண்டுகள். அடுத்தது புதுமைப்பித்தன் நாவல்கள் மற்றும் நூல்கள். அதாவது புதுமைப்பித்தன் என்னென்ன நாவல்கள் எழுதியிருக்காரு, என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு, என்னென்ன டிரான்ஸ்லேட்டட் நூல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்றத தான் இந்த 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 இதுவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா புதுமைப்பித்தனோட நாவல் என்ன, வசந்தா, துன்பம் கோரி அன்னை இட்டத்தி, பிரேத மனிதன், பலிபீடம். ஓகேங்களா, வசந்தா. வசந்தான்ற நாவலை வந்து நாவல் வந்து புதுமைப்பித்தனுடைய நாவல். துன்பம் கோரி அன்னை இட்ட தீ, பிரேத மனிதன், பலிபீடம், இதெல்லாம் வந்து புதுமைப்பித்தனோட நாவல்கள். அடுத்தது நூல்கள் பார்த்திங்கன்னா பொன்னகரம், துன்பம் கேணி, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், அகலிகை, சாப விமோசனம். அடுத்தது விநாயகர் சதுர்த்தி. அடுத்தது காவலனும் கிழவியும், காஞ்சனை, கல்யாணி, அப்புறம் பக்த குசேலா, ஆண்மை, இதெல்லாம் வந்து நூல்கள், புதுமைப்பித்தனோட நூல்கள். ஏதாவது இதில் ஒரு நாலு நூல்கள் கொடுத்துட்டு மிக்சடாக நாவல்களும் நூல்களும் கலந்த மாதிரி கொடுத்துட்டு எது நூல் அப்படின்னு கூட கேட்பாங்க. இப்போ மொழிபெயர்ப்பு நூல்கள். மொழிபெயர்ப்பு நூல்களில் வந்து உலக சிறுகதை, தெய்வம் கொடுத்த வரம். ஆக்சுவலாக இங்கே வரம்ன்றது வந்து கட் ஆயிடுச்சு, வரம். ஓகேங்களா, தெய்வம் கொடுத்த வரம். இதுதான் வந்து மொழிபெயர்ப்பு நூல்கள், புதுமைப்பித்தனுடைய மொழிபெயர்ப்பு நூல்கள். அதாவது இது மாதிரி ரெண்டு நூல்களாக வருது பாருங்கள், அதெல்லாம் வந்து ஈஸியாகவும் ஞாபகம் வச்சுக்கலாம். அது மாதிரி க்வெஷ்சன்ஸ் தான் வந்து கேட்பாங்க. உலக சிறுகதை பார்த்திங்கன்னா புதுமைப்பித்தனுடைய மொழிபெயர்ப்பு நூல்கள். கேள்வி, மு வரதராசனார். மு வரதராசனார் வந்து செந்தாமரை, அதாவது செந்தாமரை கல்லோ காவியமோ, பாவை, அந்த நாள், மலர் விழி, பெற்ற மனம், வாடாமலர், வாடாமலர், விடுதலையா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அள்ளி, கரித்துண்டு, கயமை, நெஞ்சில் ஒரு முள், அகல் விளக்கு. இதெல்லாம் அகல் விளக்குலாம் ரொம்ப முக்கியம். மண்குடிசை, குரட்டை ஒளி. குரட்டை ஒளின்றது வந்து மு வரதராசனுடைய சிறுகதை நூல்கள். அடுத்தது அகிலன் எழுதின நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்றத செட் செட்டாக நம்ம பார்க்குறோம். அகிலனுடையது வந்து ஸ்நேகிதி, பாவை விளக்கு, பெண், கயல் விழி, அடுத்தது நெஞ்சின் அலைகள், வேங்கையின் மைந்தன். வேங்கையின் மைந்தன் இந்த மாதிரி சாகித்ய அகாடமி நூல்கள்லாம் ரொம்ப முக்கியம். வேங்கையின் மைந்தன், 1963. வேங்கையின் மைந்தன், சித்திரப்பாவை, ஞானபீட விருது, 1976. இதை மாதிரி ஆண்டும் முக்கியம். இதை மாதிரி விருது வாங்கின நூல்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து இதில் பார்த்திங்கன்னா வேங்கை மைந்தன், இந்த வேங்கை மைந்தனும் சித்திரப்பாவையும் வந்து விருது வாங்கியிருக்கு. சாகித்ய அகாடமி வந்து வேங்கையின் மைந்தனும், ஞானபீட விருது வந்து சித்திரப்பாவையும். அடுத்தது கங்காஸ்தானம், இதய சிறையில், எரிமலை, குழந்தை சிரித்தது, குரத்தி, இதெல்லாம் வந்து அகிலனுடைய நூல்கள். கலைஞர் கருணாநிதி. கருணாநிதி அவர்களுடைய நூல்கள் வந்து ரோமபுரி பாண்டியன். ரோமபுரி பாண்டியன்றது வந்து ரொம்பவே அருமையான ஒரு நூல். அடுத்தது பொன்னர் சங்கர், வெள்ளிக்கிழமை, வான்கோழி, புயல், தென்பாண்டி சிங்கம். அதாவது தென்பாண்டி சிங்கம்ன்றது வந்து ராஜராஜ சோழனுடையது, அவருடைய நூல் தான் வந்து தென்பாண்டி சிங்கம். அடுத்தது வந்து சங்கத்தமிழ்,
பராசக்தி. பராசக்திலாம் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி, இந்த கேள்வி கேட்பாங்க. அடுத்தது குறளோவை நூல்களில் ஓர் இரவு, ரங்கோன் ராதா, ரங்கோன் ராதா வேலைக்காரி. அடுத்தது பார்வதி பிஏ, அவர் வந்து நிறைய இந்த நாடக நூல்கள் தான் அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதியிருப்பார். அதனால்தான் இங்கே வந்து நாடகம் அப்படின்னு ஷார்ட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா கலிங்க ராணி, கலிங்க ராணி, பார்வதி பிஏ இதெல்லாம் வந்து நாடகம். குமரி கோட்டம் நாடகம். செவ்வழைன்றது வந்து ஒரு சிறுகதை எழுதியிருக்கார் அறிஞரன்னா. அந்த நூலையுடைய பெயர் தான் வந்து செவ்வாழை சந்திரமோகன். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு ஒரு அஞ்சாறு நூல்கள் வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு அறிஞர் அண்ணா அவர்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவோட முடியுது. இதோட பார்ட் 3 வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். கண்டிப்பாக நம்ம வந்து நல்லா படிச்சுட்டு நம்ம வந்து படித்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா வந்து ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.